வணக்கம், வெல்கம் டு பிரான்சிஸ் சேவியர் அகாடமி. 2024 லைப்ரரி எக்ஸாமினேஷன்ஸ் தற்பொழுது முடிவடைந்தது. அந்த கேள்வித்தாள் எப்படி இருந்தது, அதை பற்றியான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ தொகுப்பானது. அந்த கேள்வித்தாள் எப்படி இருந்தது, கிட்டத்தட்ட 200 கேள்விகள் இடம்பெற்றன. 200 கேள்விகளில் முதல் 100 கேள்விகள், ஒரு 200 மொத்தமாக ஒரு 100 கேள்விகள் மிகவும் எளிமையாக இருந்தது. பார்த்த உடனேயே கிளிக் செய்துவிட முடியும். அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 கேள்விகள் கடினமானவை. அந்த கேள்விகள் எப்படி இருந்தது என்றால், தெரியும் ஆனால் தெரியாது, கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் டீப்பாக எடுத்திருந்தாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடினமாக இருந்தது. நல்லா படித்தவங்களுக்கு கூட சிரமமாக இருந்தது அந்த 20 கேள்விகள். எனவே இது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு கேள்வித்தாள், கிட்டத்தட்ட இன்டர்வியூ போஸ்ட் கேள்வித்தாள் மாதிரியே இருந்தது. ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு சரியாக இருந்திருந்தது இந்த கேள்வித்தாளானது. எனவே இந்த கேள்வித்தாளுடைய கட் ஆஃப் எவ்வளவு இருக்கலாம் என்பது எங்களுடைய அகாடமியுடைய ஒரு கணிப்பு. என்னவென்றால், கிட்டத்தட்ட 147 கேள்விகள் 200 அடித்திருந்தால் நிச்சயமாக இது ஜென்ரல் கேட்டகரிக்கு உள்ளே சென்று விடலாம். அதிலிருந்து மற்ற கம்யூனிட்டிக்கு பிசி எல்லாம் ஒரு 144 கேள்விகள், இதுவே உச்சமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இதைவிட கூடாது என்பதே, குறைந்தாலும் குறையுமே தவிர இதைவிட கூட வராது என்பது எங்களது அகாடமியுடைய கணிப்பு. அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 100 கேள்விகளில் 60 கேள்விகள், 60 கேள்விகள், இல்லை 60 to 65, 55 இருந்து அந்த 60-65 இருந்தால் போதுமானது. 60 கேள்விகள் எடுத்தால் நிச்சயமாக உள்ளே சென்று விடலாம். 65 கூட தேவையில்லை, 60 போதும் என்பதே எமது கணிப்பு. அடுத்த வருடத்திற்கான 2025 நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. நான் இன்டர்வியூ போஸ்டெல்லாம் மே மாதம் வருவதாக, அதற்கான கோச்சிங் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. விருப்பமுள்ளவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.